சரி எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஆ ஆ இங்க வர வெல்டி கர என்ன மணல் மூட்டை எல்லாம் அடிச்சு பார்டர்ல மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க பார்டர்லயே வர்க் பண்ணி அட்மாஸ்பியர் செட் ஆயிடுச்சா ஹாலிடேஸ்ல கூட அந்த அட்மாஸ்பியர் இல்லனா அடிக்கிற தண்ணி போதை வர மாட்டேங்குது மாமா சார் சிறு வயசுல படிக்காம விட்டுடுங்க அதை நினைச்சு மனசாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது அதனால பிரைவேட்டா படிக்கலாம்னு ஸ்லேட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் வெரி குட் இவ்வளவு வயசு ஆனாலும் படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு பாரு உங்களுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஐடியா கொடுத்தது நான் எக்ஸலென்ட் தேங்க்ஸ் ஆசீர்வாதம் ஏய் வாட் இஸ் திஸ் டீச்சர் கால் உள்ளதால பிரயோஜனம் படும் எதுக்கு நீங்க அவங்க தான் பாடம் சொல்லி கொடுக்கிறதே ஓ இட்ஸ் எ பாயிண்ட் கோ அண்ட் ஜாயின் நீங்க அடி நீங்க அடி கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நான் ரெண்டு கிளாஸ் ஊத்திக்கிறேன் மாமா ஈ ஓ ஊ ஊ மா இவர் வர சொல்ல எத்தனை தடவை சொல்ல ஒரு ஆம்லெட் போட சொல்லி சீக்கிரம் போய் ஆம்லெட் போட்டு கொண்டு வா போ அப்ப பாடு நடத்த வேணாமா என்ன பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் நடத்த போற ஆனா உனதானே நானும் கூட நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுமா கேம்ப்ல நடத்தந்து அதுவும் இல்லாம தம்பிங்க வர ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்கல்ல வெரி குட் எஸ்கேப் புடிங்க தம்பி ஆனா அவன ஃபுல்லா தெரியுமா அதெல்லாம் சூப்பரா தெரியுங்க ஏன்னு பதில் சொல்லு சரி மரியாதை இல்ல சாரி அவ்வளவு அவ்வளவுனா உனக்கு ஆனா அவன ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி ஆவ் ஆவ் இந்த அவையார் கூட மாதிரி ஆ அதேதான் யோ ஏழு கழுத வயசாது உங்களுக்கு என்ன எப்ப படிப்பு எங்க ஆளுக்கு உங்க அக்கா மேல ஒரு இது எப்படிங்க என்னது அது ஆவ் போனே எழுதி இருக்க அவ்வளவு எழுதி இருங்க ஹவ் ஹவ் இல்லங்க ஆவ் என்னைய கரெக்ட் பண்ணிட்டா நீ ஐயோ 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 சார் அடி சார் என்ன சார் பள்ளி கூடத்துல பசங்க அடி கூடாது கவர்மெண்ட்ல சட்டமே போட்டுருக்காங்க நீங்க போச்சு மேல இந்த வீக் வைக்கிறீங்க எதுத்த பேசுற நீ பள்ளி கூடமா அது பிரைவேட் ஸ்கூல்டா எழுத அவ ஐயோ 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 தாங்க முடியல எழுத அடிச்சு எடுத்து அடிக்காதீங்க கொஞ்சம் கீழ இறக்கி அடிங்க கண்டி போயிரு ஐயோ அம்மா என்ன பெரம்பாரி அடிக்கிற எங்க வீட்டு போமா உன்ன கையால அடிக்கிற ஒரு பாட்டில் எடுத்துறேன்னா என்னமா தாடிகாரன் பாட்டில் எடுத்து போறாம இப்படி ஏய் தாடி தாடி பாட்டில் வச்சு போ உப்பைய கையால அடிச்சா அது பனிஷ்மென்ட் அப்ப வேணப்பா வண்டியே ஓட்ட முடியாது ஐயோ நான் வரமாட்டேனப்பா வாங்குற அடியில எல்லாம் வீங்கி கிடக்குது அக்கா மாமா வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்ன மிலிட்டரி காரர என்ன மேலதான் அதோட வந்துட்டு பாக்குறீங்களா எல்லாம் கல்யாண விஷயமா தான் என் மவனுக்கு உன் பொண்ணை கேட்க வந்திருக்கேன் உனக்கு பொண்ணு தானே இருக்க ஏது பையன் முத்துப்பாண்டி என் ஒரே மகன் சிவராமனுக்கு உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் பா சிவராமன் அந்த பையன் ஒரு அனாதை தானே முத்துப்பாண்டி அப்பா தால அந்த பசங்க அனாதைன்னு சொல்லுவாங்க அதத்தானே நான் சொன்னேன் அதுக்கு போய் இந்த மொழி முழிக்கிறீங்க பண்ணுக்கு லட்சம் வந்த போதும் உடனே பொண்ணு கேட்டு வந்துருவாங்க உள்ள போ உடனே கேட்டுருப்பான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய சேர்த்தனா கூட அப்பன் பேர் என்னன்னு கேக்குறான் என்ன மதம்னு கேக்குறான் என்ன ஜாதின்னு கேக்குறான் மொட்டை எழுதுனா ஒத்துக்க மாட்டேன்றா உள்பிரிவு கேக்குறான் உள்பிரிவு அப்படி இருக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரே பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே மாப்பிள்ளையோட அப்பன் பேர் தெரிய வேண்டாம் மதம் தெரிய வேண்டாம் அடைய உட்பிரிவு கர்மாந்திரம் எதுவும் வேண்டாம் மொட்டையா என்ன ஜாதின் தெரிய வேண்டாம் இத பாருங்க கால்லாம் சம்பாரிச்சு கால் வைத்து கஞ்சி குடிச்சா கூட என் ஜாதிக்காரனுக்கு தான் என் பொண்ணு நான் கொடுப்பேன் என்னப்பா இப்படி பேசுற அம்மா நீங்க பெரியவங்க நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா இவங்களுக்காக தட்டு எடுத்து என் மகளை பொண்ணு கேட்டிங்க வந்திருக்கீங்களே இவளே ஒரு மகனா பிறந்தனு வச்சுக்கோங்க பொண்ணு கேட்டு ஊருக்குள்ள வந்தனா ஒரு நாடாரோ ஒரு செட்டியாரோ ஒரு நாயக்கரோ ஒரு முதலியாரோ ஒரு ஐயரோ அவளே
ஒரு கிறிஸ்டியனோ இல்ல முஸ்லீமானுக்கு பொண்ணு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி ஊர் பேர் தெரியாத ஒரு ஜாதி பேர் தெரியாத ஆனந்தைக்கு என் பொண்ணு தர முடியும்? அவன் எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நிச்சயமா உன்னோட வசந்த குடும்பத்துல தான் பிறந்திருப்பா. உன்கிட்ட பொண்ணு கேட்டு வர்றவங்க உன்னோட வசந்த நிலையில இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? அதானே அதானே வலிமா, 2000 வருஷமா அடிபட்டு மிதிப்பட்டு உள்ள போற ரணம்மா, உள்ள போற ரணம். தெரியாது உங்களுக்கு, ஏதோ பார்டர்ல போய் சண்டை போட்டு வந்ததால மிலிட்டரிக்கார வரான்னு சொல்றாங்க, இல்ல மாலாரி வரான்னு சொல்லுவாங்க. டைம் செய்து போயிடுங்க, வேண்டாம் போங்கம்மா. வழக்கம் போல கொஞ்சம் தனலட்சுமி வர சொல்லிருக்கேன், வந்தானா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடலாம். தான் பிள்ளைகளை படிக்க வைக்காம அக்கா பிள்ளைகளை படிக்க வைக்கிறாப்புல, இந்த ஆளை எந்த கணக்குல சேர்க்கறது? சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வக்கீல் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? லேட்டா? இந்நேரம் கேஸ் முனிசிபல் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட் போயிருக்கோம். நல்ல வேலை வந்துட்டு வாங்கி படி. சாரி மாமா. படிமா, நான் காலேஜ் ஸ்டூடண்ட், நன்னா படிச்சு சொல்லுமா. உட்கார்ந்து படிமா. இல்ல பரவாயில்ல மாமா, அட உட்கார்ந்து படிமா. உட்கார் உட்கார். கல்யாணி இங்க வா. அட பெஞ்சில் உட்காந்து படிமா. பரவாயில்ல மாமா, நம்ம வீட்டு பொம்பளைகளே இப்படித்தா. காப்பிய குடிக்கணும், மோட்டர் போட்டு உறிஞ்ச கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ லாயர், திஸ் பாயிண்ட் ஹஸ் பீன் டிசால்வ்ட் லாஸ்ட் மந்த் இன் ஹைதராபாத் கோர்ட், சோ திஸ் இஸ் இன்வாலிட் நவ. ஹவ் கேன் யூ ஆட் திஸ் பாயிண்ட் அண்ட் ஹவ் கேன் யூ வின் தி கேஸ்? ஐ அக்ரி. வக்கீல் வாய பொளந்துட்டான். பரவாயில்ல, நல்லா தான் பேசுற. என்ன இந்த எலவு இங்கிலீஷ் நம்மளுக்கு தான் புரிய மாட்டுது. லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நன்னா பிரைட்டா இருக்க, என்ன மாதிரி இல்ல நன்னாரு. ஏற்கனவே காலனா காசுக்கு நம்மள மதிக்க மாட்டான், இதுல படிச்சு வேற தொலைச்சிட்டான். மறந்துட வேண்டியதான், நம்மளுக்கு எப்பயும் போல போயில கட்ட புல்லு கட்டு காரியதான். நான் வேற டாக்குமெண்ட் ரெடி பண்றேன், அப்புறம் சைன் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா வாய்தாவில, அவ்வளவுக்கும் ஃபீஸ் கொடுத்து ஒண்ணும் கட்டுப்படி ஆகாது. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வக்கீலமா வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதான். பெரிய வண்டிய வண்டி அனுப்புறேன் சொல்லிட்டு ஒரு வண்டியும் காணோம். வாங்க. என்னடி இது, வண்டி அனுப்ப மறந்துட்டாங்களோ? ஒருவேளை அவன் அனுப்பின வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்குமோ? ஏமா, நீங்க எல்லாம் லா காலேஜ் ஸ்டூடண்டா? ஆமாமா. உங்களுக்காக தனலட்சுமி வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன வண்டி? பென்ஸா? சியோலவா? சுமோவா? எஸ்டீமா? மாருதியா? சியடா? சின்ன வண்டி எல்லாம் சரியா வருங்களா? உங்களுக்கு பெரிய வண்டிங்க, இந்த லைல ஆடுங்க. போடுறீங்க பின்னாடி கை வச்சு தள்ளி முன்னாடி பாப்பா. இங்க என்ன மாடு இருக்கு? இது மாடு இல்லங்க, எருமைங்க. இது என்ன மாதிரி ரொம்ப சாப்பிட்டுங்க. அதை விட நீங்க ரொம்ப சாப்பிட்டுங்க. தேங்க்ஸ்ங்க.
ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிங்க 60 மாடுகளை பாலக்காட்டுக்கு லோட் அடிச்சு கொண்டு போய் இறக்குனா இது இறங்கவே மாட்டேங்குது. அப்புறம் நம்ம பைலட் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த போஸ்ட் அதுக்கு ஒதுக்கி கொடுத்தாருங்க. ரெண்டு மாசமா எல்லாமே அங்கதானுங்க. எல்லாமா? கரெக்ட் கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எல்லாம் தான். ஒரு மாசத்துக்கு ஒரு லோடு சாணம் விக்கிறதா பாத்துங்களேன். ஐயே!